மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களிலேயே இடம்பெற்றுள்ளன. எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்தவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்து கூற முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகள் பள்ளிக்கல்வித்துறை வகுத்து வெளியிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் பேசிய விவகாரம். மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விசாரணைக்கு உத்தரவு. அரசு பள்ளியில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் பேச்சு என புகார் எழுந்த சம்பவம். கல்விக்கு சம்பந்தமில்லாத நபர்களை மாணவர்கள் மத்தியில் பேச அனுமதிக்கக்கூடாது என மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கை உரை நிகழ்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம். சென்னை அசோக் நகர் பள்ளி முன்பாக போராட்டம் நடத்திய மாணவர்கள் அமைப்பினருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை. மூட நம்பிக்கை உரை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி, வித்தின் 3-4 days அவங்க மீது ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அசோக் நகர் பள்ளியில் ஆசிரியர் சங்கரை அவமரியாதையாக பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர் ஒருத்தர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மான விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொள்ளும். அரசு பள்ளிகளை மூட நம்பிக்கை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற முயல்வதா? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்காவின் சிகாகோவில் லிங்கன் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தம். மொத்தமாக 850 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. நூறு கிலோவாட் முதல் 10 மெகாவாட் வரை மின் உற்பத்தி திறன் கொண்ட சிறிய அளவிலான நீர்மின் நிலையங்களுக்கு அனுமதி. சிறிய புனல் மின் திட்ட கொள்கைக்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க உள்ளதாக புகார். கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய சம்பவம். தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி முருகேசன் என்பவர் கைது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை மாநகரம் முழுவதும் 1519 சிலைகள் அமைக்க அனுமதி. 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பல்களை குறிவைத்து தேடுதல் வேட்டை தீவிரம். தெற்கு மற்றும் வடக்கு கூடுதல் ஆணையர் தலைமையில் தேடுதல் வேட்டை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,760 ரூபாய்க்கு விற்பனை. மாவட்டம் குடியாத்தத்தில் பயிற்சி நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார்.
குடியாத்தம் அரசு மருத்துவமனை எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் கைது. வேலூர் அருகே பிறந்து 9 நாட்களேயான பெண் சிசு கொன்று புதைக்கப்பட்டதாக கருதப்படும் விவகாரம். போலீசார் விசாரணையின் போதே சாதுரியமாக தப்பிய பெற்றோர் உள்ளிட்ட 4 பேர் கைது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 17,272 கன அடியிலிருந்து 19,618 கன அடியாக உயர்ந்தது. டெல்லியில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனம். தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதல் கனமழை. பல்வேறு பகுதிகளிலும் அடர்த்தியாக பெய்ததால் அவதி. இந்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் நீர்த்தேக்கம். சாலையில் பள்ளம் மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் திண்டாட்டம். பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலைக்கு உள்ளான ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. கொல்கத்தாவில் உள்ள இல்லத்தில் ஊழல் வழக்கு தொடர்பாக சோதனை.